தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம்தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதில் முக்கியமான கோர்ஸ் எல்லாம் எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது தொடர்பான வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது மெடிக்கல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரிலேட்டடாக படிக்கிற மாணவர்களுக்கு மிக மிக உபயோகமான ஒரு வீடியோ இது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் ரிலேட்டட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இது ரெண்டும் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எல்லாருமே கொடுப்போம். சரி, ஓகே, இது ரெண்டுமே நல்ல கோர்ஸாக இருந்தாலும், ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம டாக்டர் அப்படின்ற ஒரு பேரில் இருந்தாலும் உண்மையிலே வந்து வருமானம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய வழிகளில் நமக்கு வருமானமானது கண்டிப்பாக கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் வேலையானது கிடைக்கும், தனியாக நம்ம ஒரு கிளினிக் வைக்கலாம், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சரி, இதை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த நீட் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் அதில் கட் ஆஃப், நல்ல கட் ஆஃப் நம்ம எடுக்கணும். அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னு நான் சொல்கிறது, குறைந்தபட்சம் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்குன்னா ஒரு 550 to 600க்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கிற இந்த இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் நமக்கு இடம் கிடைச்சதுன்னா ஒரு வருடத்திற்கு 13,600 ரூபா வந்து ஃபீஸாக நமக்கு வாங்குவாங்க. ஸோ இது மட்டும்தான் மெயின். அப்போது நீட்டை கம்ப்ளீட் பண்ணணும், நல்ல கட் ஆஃப் எடுக்கணும், அப்போ தான் அந்த கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நம்ம தாராளமாக படிக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபீஸு கம்மின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கவர்மெண்ட் காலேஜில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம படிக்கிறோம், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நமக்கு செலவாகும் இந்த எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு. அது இல்லை, நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 12 லட்சரூபா கிட்டே நமக்கு செலவாகுது. அப்போ இந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து இருக்க கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு தோணும். சரி, அடுத்த செக்டர், இரண்டாவது செக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து ஆயுஷ். இந்த ஆயுஷில் வந்து பார்த்திங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, யுனானி, ஸோ இது எல்லாமே வந்து ஆயுஷ் சொல்லுவோம். அதாவது பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கும் நீட் வந்து கட்டாயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கும் நீட் கட் ஆஃப் தேவைப்படுது. அதனால் இந்த செகண்டரி ஆப்ஷனும் வந்து பெரும்பாலான மாணவருக்கு இல்லாமல் போகுது. ஸோ அப்படி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்று, நீங்கள் இதை படிக்கலாம். அதாவது எம்பிபிஎஸ் நல்ல கட் ஆஃப் கிடைக்கிதுங்கன்னா தாராளமாக படிங்க, தப்பே கிடையாது, நல்ல கோர்ஸ். அதே போல் ஆயுஷ் கோர்சஸில் உங்களுக்கு கட் ஆஃப் கிடைச்சி சீட்டு கிடைச்சதுன்னா தாராளமாக படிங்க. ஸோ படிக்கிறது நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அது நல்ல கோர்ஸு தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்லையுமே நமக்கு பெரும்பாலான மாணவர்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ரைவேட்டாக நமக்கு படிக்கிறதுக்கு அமௌண்ட் இல்லைன்ற சூழ்நிலை இருக்கலாம், அல்லது நீட்டில் வந்து அவங்க கட் ஆஃப் வந்து மிக குறைவான கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு உண்டு. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் இதை படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. சரி, வேறு ஏதாவது மெடிக்கல் நமக்கு இருக்கலாமா, வேறு ஏதாவது மெடிக்கல் கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். ஸோ வெட்டினரி காலேஜில் வெட்டினரி சயின்ஸ் நம்ம படிக்கிறதுனால, அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க, அனிமல் ஹஸ்பண்டரி. ஸோ இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோன்னா இதுவும் டாக்டருக்கு நிகரான ஒரு படிப்பு, இது ஒரு நல்ல படிப்பு. ஆனால் இதுக்கு நீட் என்பது அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் நமக்கு எடுக்கிறாங்க. அப்படின்றதுனால இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக கண்டிப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ், அதை நீங்கள் படிக்கலாம். ஃபிஷரி சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உட்பிரிவு நிறையாவே இருக்குது அந்த ஃபிஷரி சயின்ஸில். அதாவது மீனை பதப்படுத்துதலிருந்து எப்படி நம்ம அந்த மீனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருக்குது. உங்கள் படிப்பில் உட்பிரிவுகள் நிறையா இருக்குது, அதில் நீங்கள் எதை படித்தாலும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியாக இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் தோங்கப்பட்ட ஒரு, அவங்களோட பேரில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கீழே நிறைய காலேஜஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஃபிஷரி சயின்ஸ் ஒரு நல்ல ஒரு கோர்ஸாகவே இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. தாராளமாக அதை நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா படிங்க. சரி, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுவும் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல். பேராமெடிக்கல் சயின்ஸ் இதை படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னா இதில் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வகையான கோர்ஸ் இருக்குது பேராமெடிக்கலில். இதில் வந்து 3 கேட்டகரியாக நமக்கு கிடைக்கும். ஒன்று வந்து டிப்ளமோ இன் பேராமெடிக்கல், டிப்ளமோ கோர்ஸு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, அப்புறம் டிகிரி கோர்சஸ். மொத்தம் வந்து 3 வகையான கோர்ஸ் நமக்கு இருக்குது. டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் 2 இயரில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஆனால் டிகிரி கோர்ஸு 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் வரைக்குமே நமக்கு இருக்குது. இப்போ பிஎஸ்சி அனஸ்தேசிய டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அண்ட் வந்து பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸு கிட்டத்தட்ட நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கோர்ஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முக்கியமான கோர்ஸும் கூட. டிஎம்எல்டி இருக்குது, இது இல்லாமல் உங்கள் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பி ஆப்டம் இருக்குது, பிஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது உங்கள் பேராமெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது. அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ப்ளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அஸ் வெல் அஸ் பயாலஜி இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இது எல்லாமே பயாலஜி வந்து மார்க்கை வச்சு பேஸ் பண்ணி எடுப்பாங்க. உங்களுக்கு பிபிஎஸ்சி நான் சொன்ன அது ஃபிஷரிஸ் சயின்ஸ், இந்த பேராமெடிக்கல், இது எல்லாமே பயாலஜி மார்க்கு தான் மிக மிக முக்கியம். அதனால் பயாலஜியில் ஒரு நல்ல மார்க் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த கட் ஆஃபை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இது எல்லாமே வந்து குறைஞ்சது 180 to 190 ரேஞ்சில் 200 நாம் இருக்கிறோம் கட் ஆஃப் எடுக்கிறோன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜிலே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது மெடிக்கல் ரிலேட்டடாக நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா. இது எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்களால எம்பிபிஎஸ் வந்து கட் ஆஃப் வந்து சரியாக இருந்திருக்காது நீட்டில், அதனால் வந்து வேறு என்ன மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நான் சொன்ன வகையில் எல்லாமே முக்கியமான விஷயங்களாக இருக்கும். தாராளமாக நீங்கள் எடுத்து படிங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.